சுவிஸில் காதலை ஏற்க மறுத்த இளம் பெண்ணுக்கு இளைஞன் செய்த அதிர்ச்சி செயல். சுவிட்சர்லாந்தில் காதலை ஏற்க மறுத்த நெருங்கிய தோழியை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் இளைஞர் ஒருவர் ஆயுள் தண்டனையை எதிர்கொள்கின்றார். சுவிட்சர்லாந்தில் கடந்த 2017 நவம்பர் மாதம் ஜெனீவா இளம் பெண் ஒருவர் மாயமானார். இந்த வழக்கை விசாரித்து வந்த போலீசார் துப்பு துளங்காமல் திணறி வந்துள்ளனர். 3 பிறகு நியூச்சட்டேல் ஏரி அமைந்துள்ள சதுப்பு நிலத்தில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். முதற்கட்ட பரிசோதனையில் அவரது தலையில் சுத்தியலால் தாக்கப்பட்ட காயங்கள் கண்டறியப்பட்டது. கைகள் கட்டப்பட்டு மோசமான நிலையில் இருந்துள்ளது அவரின் சடலம். அரைக்குறை ஆடையுடன் காணப்பட்ட நிலையில் அவரது பேண்ட் அகற்றப்பட்டு மாயமாகி இருந்தது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனைகளில் அவர் வன்புணர்வுக்கு இலக்காகி இருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் விசாரணையின் ஒரு கட்டத்தில் சடலமாக மீட்கப்பட்ட இளம்பெண்ணின் நெருங்கிய நண்பரை போலீசார் விசாரித்ததில் அவர் உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து 21 அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் ஒவ்வொரு முறையும் தனது வாக்குமூலத்தை அவர் திருத்திக் கொண்டே வந்துள்ளார். அழுகிய நிலையில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டதால் அவர் எப்போது இறந்தார் என்பது தொடர்பான உறுதியான அறிக்கை பெற முடியாமல் போயுள்ளது. இருப்பினும் தலையில் பலமாக தாக்கியதே குறித்த இளம்பெண் இறப்புக்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும் என போலீசார் கருதுகின்றனர். மேலும் அவர் சுயநினைவை இழந்த நிலையில் கைகளை கட்டி ஏரியில் மறைவு செய்திருக்கலாம் எனவும் பின்னர் அங்கிருந்து குறித்த இளைஞர் வெளியேறி இருக்கலாம் எனவும் கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சம்பவம் நடந்த வேளை 5-8 குளிர் பதிவாகி இருந்தது என்றும் ஏரியில் தள்ளப்பட்ட குறித்த பெண் உறைந்து மரணமடைந்திருக்கலாம் அல்லது தண்ணீருக்குள் மூழ்கி இறந்திருக்கலாம் என்றும் போலீசார் கூறுகின்றனர். குழந்தை பருவத்தில் இருந்தே இருவரும் நன்கு அறிமுகமானவர்கள் எனவும் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இவரது காதலை ஏற்க மறுத்ததால் துஷ்பிரயோகம் செய்து தமது தோழியை கொன்றிருக்கலாம் என்றும் குடும்பத்தினர் விசாரணையின் போது கூறியுள்ளனர்.